ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கார சட்னி ஒன்று அரைக்க போகிறோங்க. யாருக்கெல்லாம் கார சட்னி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு நல்லா தொளியை எடுத்துகிட்டு வேர்க்கடலையை போட்டு நல்லா நார்மல் ஃப்ளேமில் வச்சு வருங்க. நல்லா இப்படி வறுத்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கங்க. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு டேஸ்ட் கிடையாது. அதே மாதிரி சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ மருத்துவ குணங்களும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சமையலில். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு என்ன காரம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வருங்க. அதோட ரெட்டு பல் பூண்டு. இப்போ பாருங்கள் வேர்க்கடலை நம்ம இதெல்லாம் வறுக்க வறுக்க அதோட கலரும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நீங்கள் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க தண்ணியில். ஸோ காலையில் எழுந்தி உங்களுக்கு சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த டைமில் உரிக்கினாதான் கஷ்டம். முதலே தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதோட வறுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் உப்பு கடைசியாக மிக்சியில் அரைக்கும் போது சேர்க்கறனாலும் சேருங்க, அது உங்கள் சாய்ஸ் தான். இப்போ ஒரு தக்காளி சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப தக்காளி வதங்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஒரு 3 to 5 minutes அளவு வதங்கினா போதும். இப்போ இது நல்லா ஆற விடுங்கங்க. நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த வேர்க்கடலை போட்டு வெங்காய சட்னி அரைக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் இருக்கும், ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யாருக்கு என்னென்ன சட்னி ஃபேவரட்டுங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி நல்லா காரசாரமாக இருக்கும். நம்ம இட்லி தோசை பணியாரத்துக்கு செம காம்பினேஷன். இப்போ பாருங்கள் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.